கோயம்பேடுல பாஷம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் கிரவுன் ரெசிடென்சஸ் ஸ்பெஷல் பிரைஸ் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 7599 only for bookings call 9840477777 மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகா பாம்பன் நகர் பகுதியில் வசித்து வருபவர் கீர்த்தனா. இவர் தனியார் மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை பிரிவில் பணிபுரிந்து வருகிறார். இவர் பிறந்த 10 நாட்களிலேயே தாய் இறந்த நிலையில் தந்தையின் வளர்ப்பில் வளர்ந்து வந்தார். இவருக்கு 10 வயதான போது தந்தையும் இறந்ததால் அவருடைய தாத்தா பாட்டி வீட்டில் தங்கி படிப்பை தொடர்ந்து வந்தார். பள்ளி படிப்பை முடித்துவிட்டு தொடர்ந்து திருப்பூரில் உள்ள அரசு நர்சிங் கல்லூரியில் தனது அத்தையின் உதவியுடன் படித்து வந்த நிலையில் அவருக்கு நடந்தது மற்றொரு சோகம். கல்லூரி இறுதி ஆண்டில் கல்லூரியில் ஏற்பட்ட சிறு காயம் சிகிச்சைக்கு பணமின்றி நாளடைவில் புற்றுநோயாக உருவாகியது. இதனை பலமுறை உறவினர்களிடம் உதவியுடன் சிகிச்சை எடுத்தும் பலன் இல்லாததால் கடைசியில் மருத்துவரின் ஆலோசனைப்படி அவருடைய இடது காலை எடுக்க நேரிட்டது. ஏற்கனவே பல துயரத்தில் இருந்து வந்த கீர்த்தனா செயற்கை கால் வைக்க மிகவும் சிரமப்பட்டு வந்தார். இந்த நிலையில் தான் தனியார் மருத்துவமனை மருத்துவரின் உதவியுடன் செயற்கை கால் பொருத்தப்பட்டு அங்கேயே வேலை செய்து வந்தார். இந்த கொரோனா காலகட்டத்தில் தொற்று பரவி விடுமோ என்ற பயத்தில் பலர் உள்ள நிலையில் தானாக முன்வந்து கொரோனா நோயாளிகளுக்கு பணிபுரிய முன்வந்துள்ளார் இந்த கீர்த்தனா என்ற மாற்றுத்திறனாளி. இவர் அரசு மருத்துவமனையில் கொரோனா காலகட்டத்தில் ஒப்பந்த பணிபுரிய வாய்ப்பு கிடைக்குமா என முயற்சி செய்தும் கிடைக்கவில்லை. ஏழ்மையில் வாடும் மாற்றுத்திறனாளி செவிலியருக்கு தமிழக அரசு உதவ வேண்டும் என்பது மாற்றுத்திறனாளி செவிலியரின் கோரிக்கையாக உள்ளது. என் பேர் கீர்த்தனா, எவ்வூர் மதுரை. எனக்கு அம்மா அப்பா கிடையாது. நான் தாத்தா பாட்டி வீட்டில் தான் இருக்கேன். அம்மா வந்து நான் பிறந்த 10 நாளையில் இறந்துட்டாங்க. அப்பா வந்து நான் 10வது படிக்கும் போதே இறந்துட்டாரு. அதுவரை நான் தாத்தா பாட்டிக்கிட்டு தான் இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இப்போ வந்து தாத்தா பாட்டிக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால எங்கள் அத்தை கூட தான் இருந்து நான் வந்துட்டுருக்கேன். 12th படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இடது காலில் புற்றுநோய் இருக்கிறதா சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணுறது 2-3 டைம் ஆப்ரேஷன் பண்ணேன். பண்ணியும் சரியாகலை. அதை விட்டுட்டு அப்புறம் காலேஜ் படிக்க போயிட்டேன். திருப்பூர் ஜிஹெச்சில் தான் நான் டிப்ளமோ இன் ஜென்ரல் ரெஃபரி படிச்சுட்டு இருந்தேன். அப்போது 2வது வருஷம் படிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப பெருசாகிடுச்சு காலில். அப்புறம் இடது காலில் வந்து ரொம்ப புற்றுநோய் கட்டினால ரொம்ப பாதிப்படிச்சனால காலை வந்து எடுக்க சொல்லி சொல்லிட்டாங்க. அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நான் செயற்கை கால் வச்சு மீதி 1.5 வருஷம் படிப்பு முடிக்கிறதுக்காக மறுபடியும் ஜிஹெச் போய் படித்து முடித்தேன். படித்து முடிச்சுட்டு போன வருஷம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி படிப்பு முடிச்சுட்டு வந்தேன். ஆகஸ்ட் 10ஆம் தேதி மதுரையில் தனியார் ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்னையோட 10 மாதம் ஆச்சு வேலைக்கு ஜாயின் பண்ணி. இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து ஜிஹெச்சில் கொரோனாக்காக ஆள் எடுக்கிறதா ஸ்டாஃப் நர்ஸ்க்காக ஆள் எடுக்கிறதா சொல்லி சொன்னாங்க. அதுக்கும் ட்ரை பண்ணேன். அந்த வேலையும் எனக்கு கிடைக்கல. அந்த வேலை எனக்கு வந்து அரசாங்கம் நிரந்தரமாக கொடுத்தா என் லைஃப்க்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.